ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா வீடியோஸ் தான் நம்ம சேனலில் எப்போவுமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது எங்கே திரும்பினாலும் நம்ம தலையோட அப்டேட் தாங்க காத்துட்ருக்கு. அப்படிப்பட்ட தலை கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி, அதாவது 80s 90s எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து நம்ம ரசிக்க போகிறோம். இன்றைக்கி தமிழ் சினிமாவோட மாஸ் ஹீரோவாக இருக்கக்கூடிய அஜித்குமார் ஒரு காலத்தில் பெண்களோட மனசை கவரக்கூடிய காதல் மன்னனாக வாழ்ந்துட்டு இருந்தார். என்னப்பா இவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பெண்கள் தினமும் அவரை கண்டு உருகிற வகையில பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருப்பாரு அஜித்குமார். ரசிகைகளே அவருக்கு காதல் பல வீசுறப்ப அவரோட நடிச்ச பல நடிகைகள் சும்மா இருப்பாங்களா? அதுலயும் பல நடிகர்கள் அஜித்துக்கு வலை விரிச்சிருந்திருக்காங்க, பல நடிகைகள். ஆனா அஜித் யார் வலையிலுமே சிக்காம அவரே தூண்டில் போட்டு ஷாலினியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இப்போ அவருக்கு வலை விரிச்ச நடிகைகள் யார் யாரு, என்ன மாதிரி அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம லிஸ்ட்ல வரக்கூடிய ஹீரோயின் சங்கவி. அஜித்தோட முதல் ஹீரோயினான சங்கவி அமராவதி படத்துல அஜித்தோட இணைஞ்சு நடிச்சு அதுக்கப்புறமா அஜித்தோட காதலி சங்கவினான்ற பேசுற அளவுக்கு ரெண்டு பேருமே நெருக்கமானாங்க. நெருக்கமா நடிச்சாலும் அஜித் மேல சங்கவிக்கு ஏற்பட்ட காதலாலும் இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவுது. அஜித் இதுக்கு சரமாரிய முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் இணைஞ்சு பணியாற்ற முடியாம போனதுனால அந்த காதல் அங்கேயே முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னாடி சங்கவி நடிகர் விஜயோட சேர்ந்து வச்சு பேசி கிசுகிசுக்கப்பட்டாங்க. பொதுவாகவே ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் பத்தி கிசுகிசு வர்றது நியாயம் தானே, சகஜம் தானே. அடுத்தது நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரா. நடிகர் அஜித் தொடரும் படத்துல நடிச்சிட்டு இருக்கிறப்ப நடிகை ஹீரா அந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரா தான் அஜித்தை துரத்தி துரத்தி காதலிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே அஜித் தான் அவர் பின்னாடி காதலிக்கிறதா சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அப்பவே ஹீராவுக்கு 10 லவ் லெட்டரை எழுதியிருக்காரு. ஆனா அவங்களோட காதலுக்கு ஹீரோட அம்மா ஒத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இடத்த பிடிச்சது சுவாதி. இயக்குனர் அகத்தியன் இயக்கத்துல கடந்த 1996 வருஷம் அஜித் கதாநாயகனாகவும் சுவாதி கதாநாயகனாகவும் நடிச்சு வெளியான திரைப்படம் தான் வான்மதி. இந்த படத்துல நடிக்கிறப்ப நடிகர் அஜித் நடிகை சுவாதிக்கு ரொம்ப அதிகமா சப்போர்ட் செய்வாராம். அப்படி இருக்கும்போது இவருக்கும் அஜித்துக்கும் இடையில காதல் வந்ததா ஊடகத்துல செய்திகள் வெளியாச்சு. அதை வெளிப்படையாவே நடிகை சுவாதி பத்திரிகைகள்கிட்டயும் சொல்லி அதிர வச்சிருக்காங்க. அடுத்த இடத்த பிடிச்சது நம்ம லைலா. நடிகை லைலா அஜித் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் தீனா. இந்த படத்துல நடிச்ச லைலா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிருபர்களுக்கு பேட்டி சொன்னப்ப அஜித் தான் தன்னோட கிரஷனும் அவரை தனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருந்திருக்காங்க. அஜித்குமாருக்கு இவர் போட்ட காதல் வலைதான் இது அப்படின்னு அந்த சமயத்துல கோடம்பாக்கத்தோட ஹாட் டாபிக்கா இது இருந்துச்சுங்க. ஆனா இது காத்துல வந்து வதந்தியாவே மாறிடுச்சு. அடுத்ததான் இடத்த பிடிச்சிருக்க நடிகை மீனா. அஜித்தும் மீனாவும் பல படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல படப்பிடிப்பு தளத்துல மீனாவுக்கு எப்பவுமே அஜித் மேல ஒரு கண் இருந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அஜித்தும் மீனாவும் படப்பிடிப்பு தளங்கள்ல ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது பேசுறதுனே இந்த மாதிரி நாட்கள் போயிருக்கு. இது கிசு கிசுவா மாறத உணர்ந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விலகி அதுக்கப்புறம் பேசுறதே குறைச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ சமீபத்துல மீனா அழிச்ச பேட்டியில கூட அஜித்தா எப்பவுமே ஆளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ ஹீரோ ஹீரோயின்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பா கிசு கிசு வர்றது சகஜம்தான். இதெல்லாம் கடந்து வந்தாதான் அவங்க எப்பவுமே தன்னோட நிலையான இடத்தை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு எப்பவுமே தலை தலையாவே இருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து முடிச்சோடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.